हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழகத்தில் ஏற்கனவே முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒரு வாரத்திற்கு தமிழக அரசு முழு ஊரடங்கை நீட்டித்துள்ளது இதனால் அனைத்து கடைகளும் இயங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மளிகை மற்றும் காய்கறி கடைகளை மீண்டும் திறக்க அனுமதி போன்ற தகவல் வெளியாகி உள்ளது சோ அத பத்தி முழு வாரத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க इतव सब्सक्रेबाई पड़ीवर स्टालिन இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மளிகை கடைகள் ஒரு வாரத்துக்கு அடைக்கப்பட்டால் நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உணவகங்கள் செயல்பட முடியாது வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி வைக்க முடியாது காய்கறிகள் அழுகி வீணாகும் நிலை ஏற்படும் காய்கறி விற்பனையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர் அதனால் குறைந்த நேரமாவது காய்கறி மளிகை கடைகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே ஊரடங்கு காலத்தில் குறைந்த நேரத்தில் மளிகை காய்கறி கடைகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது